இந்த வருஷத்துக்கு முந்தைய நான் திருப்பதிக்கு மலைக்கு போயிருந்தேன். ஏடுகொண்டலவாடா கோவிந்தா வெங்கட் நம்பரா நாராயணான்னு சொல்லி 10வது செட்டில் உட்காந்துருந்தேன். 10 மணி நேரமா கோவில கிட்ட போயாச்சு. 10 நிமிஷத்தில் பகவானை பார்த்துடலாம் பெருமாளை. இந்த பாழுங்கண்ணு இந்த 5 புலன்கிறது பாரு, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இந்த பாழுங்கண்ணு அப்படி நிமிந்து மண்டபத்தை பார்த்துது. எவனோ ஒருத்தம் போலது பாதிக்கப்பட்டவன் எழுதிட்டான், ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதிட்டு போட்டான். இந்த கண்ணு அதை பார்த்த உடனே மனசுக்கு அனுப்பிச்சுட்டுது, இதை பாடுறான்னு. மனம் அங்கே போயிட்டுது, யார் அந்த ஜெயந்தி, இவனை யார் நேசிச்சிருப்பான், அவன் காதல் நிறைவேறாததுனால தானே இங்கே எழுதி வச்சுக்கிறான், பெருமாள் அவனை காப்பாத்தி கரையேத்தனாரா இல்லையா. மொத்த கவனம் அங்க போட்டுது. 10வது நிமிஷம் வெளியில நிக்கிறேன், ஜருகண்டி ஜருகண்டின்னு கொண்டாந்து வெளியே விட்டான். அப்பதான் நான் யோசனை, 10 மணி நேரமா காத்து கடந்த தவம் 10 நிமிஷத்துல பறி போறதுனா, ஒரு வினாடி கூட நம் வெற்றியை தீர்மானிப்பதற்கு வருகிற இடையூறை தவிர்ப்பதன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். அதனால்தான் பாரதி சொன்னா, இன்று புதிதாய் பிறந்தோம்னு மனசுல நினைச்சுக்கிட்டு போ, அப்பதான் எதையும் தாங்குவனி. எனக்கு என்ன வயசு, எனக்கு என்ன ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு படிச்சிருக்காங்க, தூக்கி குப்பையில போடு. அன்னன்னைக்கு ஒவ்வொரு பாடம் படிக்க வேண்டியிருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் படிக்க வேண்டியிருக்குது. ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவார். சூப்பர்வைசர் வருவார், வேகமாக திட்டின பிறகு அப்படியே வருவார், சீட்டில் உட்காருவார், டிராவை திறப்பார், ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு மௌனமாக உட்காந்து அப்படியே போயிடுவார், சாந்தமாயிடுவார். மேனேஜருக்கே சந்தேகம் வந்துடுது, இருந்தால கடுமையாக திட்டுறான், அப்பப்போ போகிறான், டிராவை திறக்கிறான், உத்து பார்க்குறான், வந்துடுறான், என்னதான் பண்ணுறான். ஒரு நாள் கேட்டே போட்டார், என்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை, அவர் ஒய்ஃப் படத்தை உள்ளே வச்சிருக்கான். அப்படி திறப்பான், திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருந்துட்டு சாந்தமாயிடுவான். இது எப்படி உனக்கு சாத்தியமாவது, அவ்வளவு ஈர்ப்பு சக்தி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை விட அந்த ஆள் மேலு, உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினைச்சுக்க. மொத்த சம்பளத்தை நீ வாங்குற, நீ திட்டுற திட்டுற அளவு கூட கொடுக்குற மனுஷன் திட்டல, உன்னை விட அந்த ஆள் மேலு, நான் சமாதானம் ஆயிடுவேன் சார். நான் ஏன்னா சமாதானம் ஆயிடுறதுக்கு அவன் ஒரு மார்க்கம் கண்டுபிடிச்சிருக்கிறான், ஆளாளுக்கு ஒரு மார்க்கம்னு வைங்களேன். 15 வருஷமா திருமண தம்பதிகள் திருமணம் மனநாளை கொண்டாடுறாங்க. மனநாளை கொண்டாடுற போது ஒரு கப்பு நிறைய கேசரி கொண்டாந்து அந்த அம்மா கையில கொடுக்குது, மனமளமனு 2 செகண்ட்ல சாப்பிட்டு உட்காந்துட்டான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், மண்ணாள்ளி தின்ற மாதிரி தெரிஞ்சிடா மனுஷனா நீ, ஒரு கல்யாண நாளில் என்ன அருமையாக இருக்குது, ருசியாக இருக்குதுன்னு ஒரு பாராட்டு சொல்லக்கூடாதா, வர வார்த்தை சொல்லக்கூடாதா, நான் எந்த அபிப்பிராயமும் சொல்லாமலே இருக்கிறேன், என்ன அவ்வளோ கஷ்டம், அதான் நான் அபிப்பிராயம் சொல்கிறது பார்த்துருக்கிறேன். என்னையாவது 15 வருஷமா நிறுத்திட்டேன் அந்த அபிப்பிராயம் சொல்கிறது, என்ன என்ன அவ்வளோ கஷ்டம் உனக்கு, நான் 15 வருஷத்துக்கு முந்தைய உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன்ல, ஆமாம், அதுக்கு என்ன வாய மூடு, சொல்கிறத கேளு. அன்னி நான் எங்கள் அம்மா அப்பா உட்காந்து சோபாவில் உட்காந்து இதே மாதிரி தான் கேசரி கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்தேன், வாங்கி கொடுத்துட்டு நீ உள்ளே போட்ட சாப்பிட்னு இருக்கும்போது எங்கள் அப்பா கேட்டார், எப்படிறாண்டார், நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். நான் சொன்னது கேசரிய, அந்த மனுஷன் உன்ன சொன்னார் நினைச்சு முடிவு பண்ணிட்டார், அன்னைக்கு வைராகியம் வச்ச இனி வாழ்நாள்ல அபிப்பிராயமே சொல்லக்கூடாதுரா, சொன்னா நீ மாட்டிக்குவே. அதனால நான் இன்னும் எல்லாம் இன்னொன்றத்துல போய் மாட்டுறதுக்கு நான் தயாரா இல்லை. அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுன்னு எனக்கு அவனுக்கு அன்னைக்கு தான் வெளியிட்டான். எதையுமே மகிழ்ச்சியா எடுத்துங்க சார், கலகலப்பா எடுத்துங்க, அந்தமாவே சிரிச்சிடுது. இந்த சில சமயத்துல தாக்குதலுக்கு உரியவர்களே சில நேரங்கள் தங்களை வந்து மாட்டிக்குவாங்க, அதையே தாவத்தால் தாக்குதல் தாங்குதல் ரெண்டு இருக்குங்க. இன்னும் கூட சொல்றேங்க, வாழ்க்கையினுடைய உண்மையை ஒரு மகத்துவத்தை சொல்றேன். உயர்ந்த இடத்துல பாருங்க, வெண்மேகம் உயரமான ஃபிளைட்ல போனவங்களுக்கு நல்லா தெரியும், கார் மேகம் கூட கீழே தான் இருக்கும், வெண்மேகம் மேலே தான் இருக்கும், ஃபிளைட் மேலே இருக்கும், ஃபிளைட்டு சில நேரங்கள் அதை ஊடுருவிட்டு போகும். அப்போ அந்த வெண்மேகம் ஒருபோதும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, கார் மேகம் தான் கீழே இறங்கும். இறங்கி வருகிற கார் மேகம் தான் பூமியை செழிக்க வைக்கிறது, பூக்க வைக்கிறது என்றால், கணவன் மனைவி இருவருள் யார் கார்மேகமாக மாறுகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த வீடே பூத்து குலுங்குகிற மகிழ்ச்சிக்குரியதாக மாறுவதற்குரிய அம்சம் அங்கே கிடைக்கும்னா, நாம நம்ம கார்மேகமாக மாத்திக்கிறதுக்கு தயாரா இருப்போமே. ஏன்னா அவங்கள மாத்துறது கொஞ்சம் கஷ்டம், நம்ம மாறிக்கலாம் இல்ல. உண்மையிலே சொல்றேங்க, ஒருத்தர் இறங்கி வந்தாதான் அங்க ஏற்றமே. வீடுன்னு சாதா நினைக்காதீங்க, வெளி உலகத்துல கடுமையா போட்டி போடுங்க, ஏன்னா போட்டி உலகம், ஜெயிச்சே ஆகணும், கடுமையான உழைப்பை முன்னிறுத்துங்க, கடுமையான ஒரு செயல்பாடுகளை வைங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்த தோற்பதற்கு தயாராகிற மனிதன் தான் வெற்றியாளனாக தீர்மானிக்கப்படுவான். அது யார் அந்தமா தோற்கணும்னு நினைக்க வேண்டாம், நாமே தோத்துருவோமே, நாமே தோற்பதற்கு தயாரா இருப்போமே, அங்க மகிழ்ச்சி பூத்து குடுங்க சார். இல்ல கேக்குறேங்க, ஒரு மகிழ்ச்சியா எடுத்துக்கோமே, அதுல போய் என்ன ஒரு எதிரியானாவ. ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே பேச மாட்டாங்க, ஏன்னா லைஃப்ன்றது இன்னைக்கு அந்த அளவுக்காவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுங்க, எப்படி இருந்தது எல்லாம் வீடுகள்லாம், இன்னைக்கு அதெல்லாம் காணாமல் போச்சு சார். நான் என்ன கேட்குறேன், உங்களெல்லாம் தயவு செஞ்சு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, ஒரு பெருமை, ஒரு சிறப்பு வரணும்னா, ஒரு 1.5 மணி நேரமாவது சந்தோஷமாக கலகலப்பாக பேசுவோமே, அந்த பழக்கமே போச்சு சார். எல்லார் கையிலையும் செல்லு சார், இன்னைக்கு எல்லாம் வாசல்லேருந்தே செல்லில் பேசுகிறான், உள்ள பெட்ரூமில் இந்த அம்மாக்கிட்ட, என்ன சமையல் ரெடி ஆகிட்டா, இது எழுந்து போய் உள்ளே கேட்கப்படாதா. ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற காலத்தில் சந்தோஷம் இருந்தது, அப்போ ஃபேஸ்புக்கில் பேசுகிற காலம் நீங்கள் நம்பணும். ஆஸ்திரேலியாவில் எங்கள் தம்பி பையன் இருக்கிறான் சார், அன்னைக்கு கேட்குறான், பெரியப்பா வாட்ஸ்அப்பில் இருக்கிறியா, இல்லடா, ட்விட்டரில் இருக்கிறியா, இல்லடா, ஃபேஸ்புக்கில், இல்லடா, சரி போன போய் சண்டாளப்பா நல்லா இருக்கிறேன்னு கட்சி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்குறேன்.
இல்லை என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அந்த காலத்தில் போன இடத்துல நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க இதானே சார் முதல்ல கேட்பாங்க. இன்றைக்கி அந்த அது பயிற்சியே போச்சே, அந்த பழக்கமும் போச்சே சார். இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் ஊடகம்லாம் இல்லாத காலத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே தகராறு வந்தால் கூட மனைவி லெட்டர் எழுதுவாங்க அப்பாவுக்கு, அப்பா அப்பா இந்த ஆள் கண்ணாமலாம் திட்டாம்பா அடிக்க வந்துட்டாம்பான்னு எழுதுவோம். அது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகும் போய் சேர்றதுக்கு. 10 நாளுக்கு பிறகு அந்த கடிதம் கையில் கிடச்ச உடனே அவங்க அப்பா கையில் ஒரு மூட்டையை தூக்கின்னு வீட்டுக்கு வருவார். இது ரெண்டு வாசலில் உட்காந்துன்னு கொஞ்சம் பேசினிருக்கோம். அந்த பொண்ணை கேட்க என்னப்பா திடீர்னு வந்துட்டேன்னு கேட்கும். ஏய் எழுத நீ தானே தபால் எழுதுனா வர சொல்லி இந்த மாதிரி இருந்தாலும் திட்டம் போனால் கை கை வாங்க வந்தான் ஆடா அது நடந்து எவ்வளோ நாளாவதுப்பா அதெல்லாம் சமாதானம் ஆகி அதுக்குள்ள 2 தண்டை வந்து முடிஞ்சாட போப்பா அம்மாவுக்கு உனக்கு வராத சண்டையா எவ்வளோ சமாதானம் ஆகிட்டுது சார். இப்போ அப்படி கிடையாது, சண்டை ஆரம்பித்தாலே அப்படி லைவில் போகுது. அங்கே செல் ஆன் பண்ணி வச்சுருந்து அங்கெல்லாம் வந்து போகுது, அவன் பார்த்துட்டு நேராக அடியாளோட வரான். இல்லை இன்றைக்கி வாழ்க்கை எப்படி மாறி போச்சு சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லைங்களா. நிறைய இடங்களில் சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறது நான் இந்த டாஸ்மாக் போகிறவங்க கூட நம்ம மாற்றிப்படலாம். 2 நாளைக்கு கஷ்டப்பட்டு அறிவுரை சொன்னால் மாறிடுவான். இந்த சீரியல் பார்க்குறவங்களும் மாற்ற தாய்மார்கள் போச்சிக்கப்படாது. ஏதோ பாவம் 4 ஒரு 5-6 பேர் வந்துருக்குறாங்க. உங்களை சொல்லலம்மா, நீங்கள் சமூக பணியில் வரீங்க, இந்த மீட்டிங்கெலாம் வரீங்களா, அதுவே பெரிய விஷயம். எங்கள் வீட்டிலே சொல்கிறேன் நான், அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டு எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எந்த சீரியலோ அதை பற்றி கவலை இல்லை, ஏதோ ஒரு கிராஃபிக்கில் பாம்பு ஓடுது. ஆமாம், எந்த அது பக்தி சீரியலாக இருந்தால் என்ன சமூக சீரியல் அது ஒரு பாம்பு வரணும். அந்த பாம்பை பார்த்துட்டு அது எதுவும் பார்த்தீங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா நாகினி மாதிரி உட்காந்துங்குது. அது அது சரிப்படுத்துறதுக்கு போகிறவனுக்கு சரியாகுது நேரம். அதனால் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற கரடு முரடைகள் நிறைய சார். இல்லை அந்த காலத்தெல்லாம் எங்கள் பாட்டிலாம் நினச்சா ஒரு 5 நிமிஷத்தில் ரசம் வச்சு கொடுக்கும். என்ன மனமாக இருக்கும் தெரியுமா, தெருவே மணக்கும். இல்லை தெருவே மணக்கும். இப்போ நான் பொண்ணை கேட்டேன் நான் அன்னைக்கு, அம்மா வெறும் சோறு தானே இருக்குது, எப்படா சாப்பிட்றது, கொஞ்சம் ரசம் வைடான்னு. தேவ வச்சிடறம்பான்னு உள்ளே போனால் ஆள காணான். எங்கடானா கிச்சன்லேயும் ஆள காணும், கம்ப்யூட்டர் ரூமில் உட்காந்துங்குது ரசம். அது கேட்குது தக்காளி ரசமா புளி ரசமா பருப்பு ரசமா. இந்த தக்காளி ரசம்னு அழுத்துறா, அது கேட்குது 1 நாளைக்கா 2 நாளைக்கா 3 நாளைக்கா. இவன் 1 நாளைக்கு அழுத்துறா, மறுபடியும் கேட்குது 1 பேருக்கா 2 பேருக்கா 3 பேருக்கா. நீ ரசம் வச்சு கிழிஞ்சுது போ. மகா கஷ்டம் சார். இப்போ இன்னைக்கு ஒரு அம்மா வந்து சுகர் கடும் சுகர் அது. டாக்டர் சொன்னாருமா, காலையில் 1 மாத்திரை, மத்தியானம் 1 மாத்திரை, ராத்திரிக்கு 1 மாத்திரை, சாவர வரைக்கும் போடணுமா வா. டாக்டர் பயந்துட்டார். இல்லைம்மா வாழற வரைக்கும் போட்டுட்டார். என்ன அருமையான வார்த்தை. ரெண்டும் ஒன்று தான், அவர் சொல்கிறது ஒன்று தான், அவங்க அந்தம்மா சொல்கிறது ஒன்று தான். ஆனால் அதையே எப்படி என்ன அழகாக பவ்யமாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா, வாழற வரைக்கும் போடுமா, தான் அதான் பாசிட்டிவ். அதுதான் அந்த உடன்பாட்டை நமக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு நிறைய பலம் கொடுக்கும் சார். அது நாம் அதுவே போச்சு. இன்னைக்கு யார்கிட்ட எப்படி பேசுறது ஒரு மண்ணுன்னு தெரியல. அந்த நாளில் நாட்டுப்புற பாட்டெலாம் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, பக்கமாக வாய்ப்பு இருந்தால் கூட பாருங்கள் என்ன லைஃப் வாழ்ந்தோம் நம்ம பெரியவங்கள்லாம். சூப்பரான லைஃப் சார் அதெல்லாம். நல்லா ஒரு பாட்டை படித்தாலே அங்கே உள்ள பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். மனைவி சாதாரண படிப்பறிவு தான், கைநாட்டு பேர் வழி தான் அந்த குடும்பம். அவன் விவசாயி, விவசாயத்துக்கு போயிடுவான். அந்தம்மா தூளியில் போட்டு, அப்புறம் தூளினால என்னன்னு தெரியல இப்போ பிள்ளைகளுக்கு. இல்லை தாலாட்டுன்னு பேர், தாள்னா நாக்கு, தா நாக்கை அசைத்து பாடுவதனால் அதுக்கு தாலாட்டுன்னு பேர். தாலாட்டில் எத்தனை சரித்திரத்தை சொல்லி கொடுத்தான், இப்போ எல்லாமே காணாமல் போச்சே சார். அப்படி இந்த தூளியில் போட்டுட்டு அந்த அம்மா பாடுது. அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகை பூ செண்டாலே, ஆரடித்தார் சொல்லி எழு என்கண்ணே, ஆரடித்தார் சொல்லி எழு. அதுக்கு என்ன தெரியும், 6 மாதத்து குழந்தைக்கு அதிகமாக சொல்கிற மாதிரியும் சொல்கிறது. இவ ஒரு நாடகமாக நடத்துவா. நம்மால் விவசாயி வெளியிலேருந்து வர்றான், வா பிள்ளை போய் மோர் எடுத்துகிட்டு வா, உள்ள அவளை அனுப்பிட்டு இவன் பாடுறான் அந்த பாட்டை வாசலில் வரும்போதே கேட்டுட்டு. அத்தை அடிக்கவில்லை, ஐவர்களும் தீண்டவில்லை, தானே அழுவுறாண்டி ஒரு தம்பி தோணை ஓணுமுன்னு. என்னம்மா அப்ளிகேஷன் போடுறான் யார், நான் என்ன கேட்குறேன், இதுதான் சார் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இல்லை என்ன ஒரு ஒரு அழகு அந்த நாட்டுப்புற பாட்டு. நீங்கள் படிக்க 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 தேனாக இருக்கும் சார், ரொம்ப அருமையாக இருக்கும் சார். நம்ம இன்றைக்கி எல்லாம் எல்லாத்தையுமே இழந்துட்டோம். இரவு பெய்த மழையிலே ஈர மண்ணிலே மண் வீடு கட்டி விளையாடிய பெண் குழந்தைகள் இந்த மண்ணில் தானே சார் வாழ்ந்தாங்க. ஆண் பிள்ளைகள்லாம் அதை உடச்சிட்டு போவான், அவ்வளோ ஆனந்தம் அவனுக்கு. இல்லை எவ்வளோ சிக்க எவ்வளோ பெருமை இருந்தது. புல் விளையாடுவான், ஒரு கோவட்டு புல், ஒரு ஒரு சின்ன ஒரு புல் வெட்டிட்டு அதுலேருந்து ஒரு பெரிய கொம்பை வச்சு புல் விளையாட்டுன்னு பேர் அதுக்கு. இப்போ புழுவேல் விளையாடுறான். புல் விளையாடும் போது கொஞ்சம் ஒரு ஆரோக்கியம் இருந்தது, இப்போ ஆயுளை முடியுது. இல்லை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேங்க, நிறைய இருந்ததுங்க. நிறைய இயற்கையோடு இருந்தான் வாழ் ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கி எல்லாமே செயற்கையில் நோக்கி நம்ம பயணப்படும் போது பல சிக்கல்கள் நிறையா இருக்குது. அதனால் வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த கருவிகளை கூட கொஞ்சம் ஓரமாக வச்சுடுவோம். கருவிகளை கூட கொஞ்சம் கருவிகள் மயக்கம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது சார். ஒருத்தர் முகத்தை ஒருத்தரும் பார்த்து ஒரு ஈகோவை முதல்ல நம்ம தவிர்த்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப சுகமான பயணமாக இருக்கு. வீட்டுக்குள்ளே போயிட்டு சம்சாரத்துக்கிட்ட நிறைய பேர் போட்டு போடுவோம், நான் யார் தெரியுமான்னு. அந்த மாதிரி சொல்லுவோம், நீ யாருன்னு எனக்கு இப்போ அதை தெரியணும், என்னைக்கு தாலி கட்டி அன்னையிலேருந்து தெரியும் உட்காரு, பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த கூட உட்காரியா நீ. நீங்கள் நாம் நினைக்கிற வெளியில் சல்யூட்லாம் ஆட்டிக்கிறேன், வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் அந்த ஆள் கதியை. இல்லை மகா கஷ்டப்படுவான். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மையில் சொல்கிறேங்க,
நிறைய தர்மங்களே மாறி போச்சு. ஒரு காலத்துல தர்மத்தை பற்றி சொல்லி கொடுத்து, தர்மம் வந்து உபதேசித்த நாடுகள்ல முதல் நாடு நம்ம இந்தியா தான். இன்னைக்கு என்ன ஆச்சு, அவ்வளவும் தலைகிழகுது உண்மையிலே இல்லைங்களா? 10 சதுரத்தை முடிச்சு ரோட தாண்டி காஞ்சிபுரம் போற ரோட்ல ஒருத்தன் வீட்டை கட்டிட்டு சுத்தி சுத்தி வரான், என்னடான்னு உனக்கு வசப்பட்டு கட்டிட்டான், இடம் தான் எவன் தெரியலன்னா இப்ப இவனை நம்ம என்ன பண்ண முடியும் இல்ல? அந்த காலத்துல திண்ணை வச்சு கட்டினான் சார், வலது பக்கம் ஒரு திண்ணை, இடது பக்கம் ஒரு திண்ணை கிராமத்துல. அதுக்கு பிறகுதான் மெயின் டோர் இருக்கும், மெயின் டோருக்குள்ளதான் அவன் இருப்பான், திண்ணை ரெண்டும் காலியா இருக்கும். ஏன், அந்நியர் அயலூர்லேருந்து யாராவது வந்தா அவன் தங்கறதுக்கு யார் யா வாய்ப்பு கொடுப்பான் என்று மனித நேயத்தை மையப்படுத்தியது ரெண்டு திண்ணை வச்சான். இப்ப யாராவது வைக்கிறோம் நாம, இதை ஒரு கூட்டத்தில் ஒரு சொல்லிவிட்டு தான் அதாவது ஒரு திண்ணை வைப்போம் புலவர் பேச்சை கேட்டுன்னு வச்சுட்டு 11வது நாள் அனர்த்தமான சண்டை நடக்குது கோர்ட்டில். என்னடாண்ணா 10 நாள் அவன் தங்கினவன் இப்போ தாசில்தார்கிட்ட பட்டம் வாங்கிட்டுக்கிறான், 4 ஏன் இடம்னு வாங்கிட்டுக்கிறான். இந்த ஆள் பேச்சை கேட்டு நான் படுற பாடு எனக்கு தான் அன்னையிலேருந்து அதை சொல்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படி இருக்குது. ஏன்னா சில இடங்களில் நம்ம அப்படி தான் வம்புக்கு போயிடுது. அது அது மாதிரி தான் எனக்கு கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிங்கயான்னு அதில் ஒருத்தர் கேட்டுட்டு கட்சியில் கூட்டம்லாம் முடிஞ்சு வந்து நெஞ்சமந்தான் புலவரை பாராட்டணும். நான் இதுவரையும் சம்சாரத்தை பாராட்டினதே கிடையாது. ஏன்னா நான் எதையுமே சந்தோஷமாக எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அவனுக்கு இந்த கூட்டத்திலேயே. ஒன்றும் இல்லைடா, என்னையே உதாரணமாக சொன்னேன், நான் ஒரு நாள் ஸ்கூட்டரில் வந்து வாசலில் நிற்கிறேன், என் வீட்டம்மாவை கூப்பிட்டம்மா டிஃபன் ரெடியாக இருக்குதா பாரதி வித்யா பவனில் பேச போகிறேன்னு. ஐயோ பண்ண ஒன்றுமே பண்ணலையேண்ணா, சரி சரி நான் வழியிலேயே சரவண பவன் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்ண்ணா, ப்ளீஸ் வந்து உள்ள உக்காரியா 10 மினிட்ஸ் சரியா, அதுக்கு போய் பதறேன்ண்ணா, ஏதோ பண்ண போகிறாளாங்க ரவையை போட்டு உப்புமா பண்ணு 10 நிமிஷம் ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நானும் ஹோட்டல் சாப்பிட்றேன், வா போகலாண்ணா. இதை நான் பெருமையாக எடுத்துக்கணண்டான்னு இந்த மேட்டர்லாம் சொல்லிட்டேன்னா அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இதே மாதிரி நாமளும் பாராட்டணும் வீட்டில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு நல்லதாக தான் தெரியுதுன்னு அவன் போய் சோபாவில் உட்காந்துக்கிறான். அந்த வீட்டு மறுநாள் இந்த வேலைக்காரம பெருகின்னு வந்துக்குது, அதையே ஊத்து ஊத்து பார்த்துட்டுக்கிறான். அவன் சம்சாரத்துக்கு கோபம் வந்து போய் என்ன அப்படி ஒரு பார்வை பார்க்குறேன், அடே பைத்தியக்காரி எத்தனை போய் கூட்டத்தில் கூட கேட்டேன் பாராட்டுன்னு சொன்னார், அந்த கலரில் நீ புடவை கட்டி நீ வந்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் யோசனை பண்ணிங்கிறேன், உண்மை தெரியாமல் பேசுகிறியான்னா அந்தம்மா பத்திரகாளியாக மாறிட்டுது. ஏன் நல்லதானே நல்லதா சொன்னேன், 3 வருஷமாக கட்டியிருந்து நேத்தாண்டா அந்த புடவை அந்த பொம்பளை கூட்டேன், ஒரு நாள் கூடமாக உங்கள நான் படலைண்ணா, இவ்வளோ சிக்கல் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. அது அவன் அங்கேருந்து வந்தான், என்கிட்ட வந்தான், சண்டாளப்பாய் உன் போய் பேச்சை கேட்டு நான் போய் பாராட்ட போய் இந்த மாதிரி ஆகி போட்டேன். அப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்தினேன், அது கூடப்பா உன் மேலே ஒன்றும் தப்பு இல்லை, புடவையிலே இருக்குது அழகு அது கட்டுற ஆளை பொறுத்தாங்குது, அதனால நீ அதுக்காக வருத்தப்படாது விடுப்பா அப்படின்னு.